ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் லச்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு குக்வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் ரீசெண்டாக வந்து கிச்சன் ரெனோவேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வடைச்சட்டிலாம் வாங்குறதுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் குக்வேர் கலெக்ஷன்ஸ், அதில் கொஞ்சம் நிறைய புது விதமான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருந்தது. ஸோ நம்ம அப்படியே வந்து இதை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிராண்டட் குக்வேர் சூப்பராக இருக்குது. காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், அலுமினியம் குக்வேர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து மேலேயே அதோட ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இவங்க ஷோரூமில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஷாப்போடைய அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ட்ரைப்ளை பாட்டமில் வரக்கூடிய கடாய் வித் லிட்டோட வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹேண்டில் இல்லாத கடாய் வித் மூடியோட வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை பாட்டம் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் லிட்டோட வருது, 1079 வரும். சில ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸ்ட்ரைப்லையெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அடி பிடிக்காது. இது வந்து உங்களுக்கு குக் அண்ட் சர்வ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே மூடி வருது. லிட்டும் நல்லா இருந்தது அண்டு அந்த ஹேண்டிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸ் லிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரேலேடி பிராண்டோட வருது. இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க, விலை அதிகம் தான். ஆனால் அந்த பாத்திரம் வந்து நல்ல கனமான பாத்திரம், அதுவும் குக் அண்ட் சர்வ் அந்த மாதிரி தான். இந்த சாஸ்பேன்லாம் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் தான். இதுவும் பிராண்டடு இது சாஸ்பேன் தான் அது. அண்டு மோஸ்ட்லி வந்து 4-5 பிராண்ட் வந்து வச்சுருக்காங்க. இல்லை பிரபா ஸ்டீல், அப்புறம் இந்த ஸ்ரீ அண்ட் ராம் சம்திங் ஒரு பிராண்டு, ப்ரேலேடி தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிராண்டடில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்திருக்கு குக்வேரில். இந்த கடாயெல்லாம் சூப்பராக இருந்தது. இதில் இந்த கடாய் வந்து நான் வாங்கியிருந்தேன் ப்ரேலேடி பிராண்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடி பிடிக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, ஆனால் இப்போ சூப்பராகவே இருக்குங்க, அது நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகாத மாதிரி நல்லாவே ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சாஸ்பேன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, ஹேண்டில்லாம் சூப்பராக இருந்தது. இது வந்து உங்களுக்கு வித் லிட்டோடு வருது இந்த பேனை. இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் சூடாகும்னு நினைக்கிறேன் போக போக யூஸ் பண்ணும்போது. இதுவே பிளாஸ்டிக் ஹேண்டிலாக இருந்தால் கொஞ்சம் ஹீட் ஆகாது. இது வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல கனமான வடைச்சட்டி. மெயினாக இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வாங்க தான் நான் போயிருந்தேன். இது வந்து 1049, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பரான கனவுங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு அப்பளம் பொறிக்கிறதுக்கு, வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து அதிகமாக வந்து ஒரு ஏதாவது வெரைட்டி செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தான் நான் வாங்கினது, 699. ஒரு 4 வடை அந்த மாதிரி சின்னதாக வடை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் குழி வந்து அதிகமாக இருக்கும். அதுலேயும் ஸ்டீலில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி டாட்டட் டாட்டடாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கும், அடி பிடிக்காது, நல்ல கனமான பாத்திரமாக இருக்கும். ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லா சைஸும் வச்சுருந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 28-30 சென்டிமீட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன், அது மட்டும் எனக்கு கிடைக்கல. மேபி அது அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெக் டைப்பில் ஒரு மில்க் பேன் மாதிரி தான் இது, வித் ஹேண்டிலோட வருது. இந்த ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் சூடாகும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதை ஒரு மல்டி பர்பஸாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு வந்து 805. அண்டு இது பார்த்திங்கனாலும் ஒரு மில்க் பேன் தான், ஒரு குட்டி சாஸ் பேனு வித் கிளாஸ் லிட்டோட வருது. இது வந்து பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 800 சம்திங் வரும், 800-700. இது 700 தான். இதுவும் நல்லா சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட வரும். அண்ட் இந்த மசாலா பாக்ஸ் இப்போ நல்லா மூவிங் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம், இது நானும் ஒன்று வாங்கியிருந்தேன் இங்கே, நல்லா இருக்குது, லைஃப் சூப்பராக வருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் மூடி மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளே என்ன மசாலா இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரைஸ் ட்ரம், இப்போ நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் வராது, ஏர்டைட் மாதிரி வராது, ஜஸ்ட் அப்படி மூடி மாதிரி இருக்கும். ஏர்டைட் மாதிரி வர்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய இருக்குங்க இந்த இடத்துல, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம ஒரு ஜெக் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, மில்க் பாட்டு, இது வந்து மூடியோடு வருது. நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது. இது எல்லாமே குக் அண்ட் சர்வ் செட் தான். இது நல்ல கனமான பாத்திரம், அதுக்கு மேலே செட்டாக வரக்கூடிய மூடி, ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸஸில் வரும். எல்லாமே ரொம்ப கனமாக இருக்கும். அண்டு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 2000 ருபீஸு. எல்லாமே இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரபா ஸ்டீல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நல்ல மூவிங், கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த தட்கா பானம் சூப்பராக இருந்தது, 364 வரும். இது இதில் 3 சைஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 445. தட்கா பேன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த சைஸ் வாங்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா
பெருசாகவே இருக்கும், தாளிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வெளியில் தெரிச்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் இது வாங்கலாம். ஏன்னா குட்டி சாஸ் பேனே ஸ்டீலில் கூட வாங்கிக்கோ, நீங்கள் தாளிக்கலாம், ஏன்னா வெளியில் அந்தளவுக்கு தெரிக்காது. ஸோ அது நல்லாயிருக்கும், அது கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த ரைஸ் ட்ரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 kg to 8 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சைடில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். ரைஸ் ட்ரம் தான் இதுவும், ப்ரேலேடி பிராண்டோடது வரும் இது. ஸோ சைஸே அவ்வளோதான் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் உள்ளே நான் தட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. இது நான் ஒரு இடத்துல பார்த்தேன், லைக் இது வந்து இந்த இடியாப்பம் தட்டு இடிலாம் செய்வாங்க, அது உள்ளே அப்படியே அந்த தட்டை இறக்கிட்டு நல்லா நீளமாக ஒரு ஸ்டீமர் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இது உள்ளே இருக்க தட்டை தான் தேடிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 1000 தான் அது. நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா அதுவும் நான் வாங்கலாம்னு நினச்சேன், பட் எனக்கு அது உள்ளே இருக்க செட்டு எங்கேயுமே கிடைக்கல. கேட்டு பார்த்தேன், சர்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க சர்ச் பண்ணி தரல. அண்ட் நிறைய கிண்ணம் வெரைட்டி, கிஃப்ட்டு பிளேட்டுக்கு நிறைய பிளேட் வெரைட்டிஸ்லாம் புதுசாக நிறைய வந்திருந்தது. 18 rupees, 27 இதெல்லாமே சின்ன சின்ன கிண்ணம், அந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக இந்த தடவை வந்து ஸ்ட்ரெயினர் பாஸ்கெட்டு, அப்புறம் வந்து வடைச்சட்டி, அப்புறம் வந்து பிளேட்டு, இது வாங்க தான் போயிருந்தேன். ஆனால் மூணுமே எனக்கு கிடச்சிச்சு, நல்ல ப்ரைஸும் நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நியூ அரைவல் இந்த மாதிரி கிண்ணம்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ரெசிபிலாம் பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து ஆஃப்டர் லன்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் வந்து நைட் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் மீடியமான ஒரு கிண்ணம்லாம் தேடுவோம் பார்த்திங்களா, எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான கிண்ணம் தான், அந்தந்த சைஸஸில் நல்லாயிருக்கும். வித்து அதுக்கேற்ற மாதிரி மூடியும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த தட்டு இது வந்து 141. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த பிளேட்டு பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரியாணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் பாஸ்கெட். இதில் நான் ஒன்று வாங்கியிருந்தேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த டிசைன் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. நான் அது தனியாக உங்களுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங்கோ நான் லட்சம் வீட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படியாவது ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 152. இதுவும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய தூக்குவாளி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்டது வச்சுருக்காங்க, சின்ன சைஸ்லேருந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ பிடிக்கிற வரைக்கும் அவ்வளோ பாத்திரம் இருக்கும், வெரைட்டி வெரைட்டியாக. அண்ட் இது வந்து இது ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ரைஸ்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணால் வெளியிலே போய்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்துச்சு. நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு மெஷ் மாதிரி இருக்கும், ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இது கொஞ்சம் சைஸே பெருசு தான் இந்த ஸ்ட்ரெயினரு. இது வந்து 290 ஆனால் நல்லா திக்காகவே இருந்தது ஸ்டீல் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி வந்துட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு வந்திருக்கும். நிறைய ஸ்ட்ரெயினரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 variety நான் பார்த்த வரைக்கும். குவாலிலே இது பார்த்தீங்கன்னா ப்ரேலேடி பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 315 something இருந்தது. ஆனால் சூப்பர் குவாலிட்டி. நான் வாங்கின பேஸ்கெட் வந்து இதுதான். இது வந்து 279. இது ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு ஹேண்டிலும் இருக்கும், கீழே ஒரு சின்ன ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ சிங்கில் கூட நீங்கள் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், கவுண்டர் ஒரு பிளேட் வச்சும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வடைச்சட்டி, இது வந்து ட்ரைப்ளை மாதிரி இல்லை, ஆனால் நல்லா கனமாக இருந்துச்சு உங்களுக்கு. 1131 வரும். இது தான் நான் வாங்கின வடைச்சட்டி ஒன்று. இது வந்து பெரிய சைஸ் ஒன்று வாங்கினேன், சின்னது ஒன்று, இது பெரிய சைஸு. இது வந்து 1600 வரும். ஆனால் செம்ம வெயிட்டு, நல்லா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணால் கூட அடி பிடிக்காது, நல்லாவே செய்யலாம். இது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினர் பாஸ்கெட். இது எல்லாமே ஸ்டீலில் தான் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வேண்டாம்னா ஸ்டீலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அகலமாக இருக்குது, கிண்ணம் மாதிரியும் இருக்குது. அண்டு பிளேட் கலெக்ஷன்ஸில் இதெல்லாம் புது அரைவல், ரொம்ப நல்லா இருந்தது. இது உண்மையாக நேரில் பார்க்கும்போது இந்த கொஞ்சம் இந்த வெள்ளி பிளேட்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இந்த நாகாஸ் டிசைன்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக, கொஞ்சம் லுக் வைஸ் அப்படி தான் இருந்தது. இது கிஃப்ட் பிளேட்டாகவும் கொடுக்கலாம், இப்போ நிறைய பேர் இன்விடேஷனுக்கெலாம் வந்து பிளேட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து அக்கேஷன்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, வெட்டிங்க்கெலாம் வந்து கிஃப்ட் பிளேட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கூட இந்த மாதிரி பிளேட்ஸ் டிசைன் டிசைனாக இப்போ சூப்பர் சூப்பராக வந்திருக்கு. தாம்பாளப்பு தட்டு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி ஒரு சிமிலர் மாடல்ஸ் தான் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, நல்ல அதே நேரத்தில் கனமாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ட்ரேயாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி இந்த வெள்ளியில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன்ஸ் வந்திருக்கும். அது மாதிரி இப்போயும் இதில் வந்து நிறையா வந்திருக்கு, 195 அந்த மாதிரி இருக்கும். இதோடய ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும்.
ரைஸ் ட்ரம்லேயும் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வெரைட்டி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைவேர் பலகாரம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரைஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 அவைலபிள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நான் பிராண்டட் ஐட்டம் தான், ஆனால் நல்லாயிருக்கும், ஏர்டைட்டாக இருக்கும். இது இதில் வந்து உங்களுக்கு இந்த மாவு டப்பாலாம் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். இதே மாதிரி தான் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து எனக்கு பிடிச்சது குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கடை ஏறி இறங்காமல் எல்லாமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். பட் ரொம்ப சூப்பராக ப்ரைஸில் இருக்கா, குவாலிட்டி அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்டும் இல்லை, ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் தான் ப்ரைஸஸ்லாம் இருக்கும். அண்ட் அலுமினியம்க்குனே ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்லாம் அலுமினியம் நிறைய கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இப்போ வந்து அலுமினியம் அந்த அளவுக்கு போகிறதில்ல. இதில் ரெண்டு விதமான அலுமினியம் வச்சுருக்காங்க, ஒரு இண்டா அலுமினியமும் இருக்குது, நார்மல் அலுமினியமும் இருக்குது. அது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருந்தாங்க, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பாத்திரம் தான். இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும், ஆனால் ஸ்டீலை விட அலுமினியம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் இருக்கும். ஆனால் ஸ்டீலுக்குன்னு சொன்னீங்க நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லை. அலுமினியம்லேயே பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குது. இதெல்லாமே மோஸ்ட்லி இந்த ஷாப்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஷாப்பு மெஸ்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாத்திரம்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய பெரிய ஸ்டவ்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணாக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அலுமினியமில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். எப்போயாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. இது வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்களா அந்த பாக்ஸ் தான் நினைக்கிறாது. அண்ட் இது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அலுமினியம் தான் ஃபுல்லாகவே. அந்த நண்டு செய்கிற பாத்திரம்லேருந்து, பிரியாணி பாத்திரம்லேருந்து, குழிப்பணியார சட்டிலேருந்து, வடச்சட்டிலேருந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 200-300 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கனமாக இருந்துச்சு இதெல்லாமே. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸு. வெயிட்லெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 225. கனமாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 500-600 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் அலுமினியமில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கனமாகவே வாங்கிக்கோங்க, நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சொல்கிற பேச்சு கேட்குற பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அலுமினியம்லாம் நல்லாவே கேட்கும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கனமாக வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லாவே வரும். சப்போஸ் நீங்கள் அலுமினியம் போகிறீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பூரி அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பானா வேணும் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னா அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீல்லையும் இருக்குது, அலுமினியம்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒன்று பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதில் வந்து நிறைய கிரேவிலாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம், இது வந்து இண்டா அலுமினியம். இண்டா அலுமினியம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளெயினாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இது நான் சொன்னது, இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, நல்லா கனமாக சூப்பராக இருந்தது. இதுக்கு மூடி இருக்கான்னு தெரில. இது வந்து 526. இந்த கிரேவிலாம் பண்ணுறதுக்கு, ரெசிபிலாம் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். க்ளீனிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அலுமினியம் தான், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வடச்சட்டி, நல்லா கனமாகவும் இருந்தது. செம வெயிட் அது, 800 சம்திங் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆர்கனைசரில் வந்து இப்போ புதுசாக 4-5 ஆர்கனைசர் வந்து புதுசாக பார்த்தேன். ஸோ எப்போவுமே இங்கே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போவேன். நிறைய இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டு, பெரிய ஆர்கனைசர், 1600, 1400, 1500 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ் மாதிரி வரும், 464 கார்னர் ரேக் அது. அண்ட் இது நான் வாங்கியிருந்தேன் 2. இது வந்து அலுமினியமில் தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஒரு சின்ன அலுமினியம் பாட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த சைஸ் கரெக்டாக இருந்தது. அப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 141 ருபீஸ் தான். நம்ம ட்ராயர் ஸ்கூலில் வைக்கிற மாதிரியான ஒரு பிளேட் ஸ்டாண்டு, அது வந்து பவுடர் கோட்டோடு, இது வந்து ஸ்டீல். நான் வந்து பவுடர் கோட்டோடு தான் வாங்கியிருந்தேன், ஏன்னா உங்களுக்கு கீழே ஸ்டாண்டு இல்லாமல் அப்படியே டைரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹைட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ட்ராயரில் வைக்கிறதுக்கு. இது வந்து வீல் இல்லாத அந்த ஸ்டோரேஜ் தான் இது. இதில் வந்து 3, 4, 5 அந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். அதுலேயே வீல் இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் தான் வந்து ஒரு நான் ஒரு அலுமினியமில் ஒரு இட்லி பாட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த குட்டி இட்லி இருக்குல்ல, ஸ்மால் இட்லி பிளேட், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து வீல் வச்சு வர்றது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அடுக்குன்னு நினைக்கிறேன், 4-5 அடுக்கு, 2300 அந்த மாதிரி வரும்.
மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து வைக்கிறதுக்கெலாம் வந்து வாங்குறீங்கன்னா வீல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய இட்லி பாட். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் இட்லி பிளேட்டும் வச்சுக்கலாம். பிளேட்டு வேணும்னாலும் தனியாக நீங்கள் 66 ருபீஸ் நினைக்கிற ஒரு பிளேட்டு. ஸோ அதை மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிராஸு காப்பரில் எல்லா வெரைட்டியுமே இருக்கும். அண்ட் இங்கே தான் வந்து இந்த பொங்கல் பாத்திரம்லாம் வந்து நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சுங்க குவாலிட்டி. அண்ட் இதில் வந்து இதெல்லாமே 36 ருபீஸ் தான் இந்த கிண்ணம்லாம், குட்டி குட்டி கிண்ணம். இதெல்லாம் கொஞ்சம் புது அரைவல் இது, அதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெரைட்டி வெரைட்டி அந்த கிண்ணம்லாம் கொடுப்பாங்க, சீம் அந்த மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி கிஃப்ட் பிளேட் மாதிரிலாம் கொடுப்பாங்க. சில பேர் கிண்ணமாக கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட், அந்த 69 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சைஸும் பெருசு, அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிளாஸ்டிக்கை விட நீங்கள் வந்து இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளேட்ஸாக ட்ரை பண்ணுறீங்க, கிண்ணமாக ட்ரை பண்ணிங்கன்னா 30 ருபீஸ், 20 ருபீஸ்லேயே இப்போ நிறையா நியூ அரைவல் இருக்குது. டிசைன்ஸ் கூட சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 33 அந்த மாதிரி தான் வரும். எல்லா சைஸஸுமே இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், வெரைட்டிஸ் இருக்கும், ரீசனபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸஸு. குக்கர்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200, 1000 ருபீஸ் அதுலேருந்து நிறைய குக்கர் இருக்குது. இது வந்து ஒரு நான் பிராண்ட் தான் நினைக்கிறேன் இது எக்ஸாக்டாக. இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஐடியலில் கூட பிஜியானில் கூட ஆஃபர்லாம் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.